ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆசிரியரான பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நியூமராலஜியில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நியூமராலஜி படி ஹோட்டல் பிஸ்னஸுக்கு எப்படி பெயர் வைத்தால் காலகாலத்துக்கு நிலைத்து நின்று ஒரு அபரிவிதமான ஒரு லாபத்தை ஈட்டித்தரா அந்த ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு அப்படின்ற ஒரு தலைப்பிற்கு தான் நான் பார்க்க போகிறோம். இறுதியாக ஒரு உதாரண ஜாதகத்தையும் காட்ட போகிறோம். அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் அவர் நடத்தி கொண்டிருந்த அந்த அதாவது நஷ்டமடைந்த அந்த ஹோட்டல் பிஸ்னஸை எப்படி நம்ம நியூமராலஜி அடிப்படையில் அந்த பெயரை மாற்றி வைத்ததன் மூலமாக ஒரு லாபகரமான ஒரு பிஸ்னஸாக நம்ம மாற்றி அமைச்சோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த உதாரணத்தையும் நம்ம கடைசியாக காட்ட போகிறோம். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஆலோசனைக்காக ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஆலோசனைக்கு போகிறேன்னு வச்சுங்க, அவங்க 19 ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ஹோட்டல் பிஸ்னஸுக்கான நேம் அதனுடைய கூட்டியின் சுக்கரனுடைய எண்ணாக கருதப்படக்கூடிய 6 என்ற எண்ணில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க. அதை கேட்டுட்டு இவங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்கும்னா அந்த பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மனிதனுடைய ஜாதகத்தில் யார் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரோ அந்த மனிதனுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கரன் என்ற கிரகம் நல்ல அமைப்பில் இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான். அப்போ ஹோட்டல் என்பது சுக்கரனுடைய பொது காரகத்துவம் தான். ஆனால் அந்த சுக்கரன் அந்த தனி மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து நம்ம பொதுவாக ஆரம்பிக்கிறதுல அந்த மனுஷன் தான் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறாரு. அப்போ அந்த மனிதனுடைய ஜாதக அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களும் இயங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்குது. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது என்பது ஒரு லட்சக்கணக்கில் ஒரு கோடி கணக்கில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது என்பது பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். ஏன்னா நம்மளே நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும், இது சரியா இது தவறா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்க்கணும். பொதுவான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த விஷயத்தை நம்ம வந்து செய்யும் பட்சத்தில் அது எவ்வளோ பெரிய பின்னடைவை எதிர்காலத்தில் வரும்ன்றதை நம்ம அதனுடைய காரண காரியத்தை உணர்ந்து செயல்பட்டோம்னா இந்த பிரச்சனையில் நம்ம மாட்ட மாட்டோம். ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னு வச்சுங்க, சுக்கரனுடைய கூட்டியின் ஆறில் நீங்கள் பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்க, எல்லாருமே அந்த கூட்டியின் ஆறில் வச்சு எல்லா பிஸ்னஸும் அவங்க ஹோட்டல் பிஸ்னஸும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம்ல, அது எதனால் நடக்க மாட்டதுன்றதை நம்ம அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கான காரணம் அந்த மனிதனுடைய ஜாதகத்தில் யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த மனிதனுடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் சுக்கரன் என்ற கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் அதாவது அவங்க சுக்கரன் என்ற கிரகத்துடைய எண்ணாக கட்டப்படக்கூடிய 6 என்ற எண் கூட்டி எண்ணில் வைக்கும் பட்சத்தில் சிறப்பான அமைப்பில் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் ஹோட்டல் பிஸ்னஸுக்கு சாதகமாக இருக்குன்றதை நம்ம வந்து இந்த கொடுப்பினை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் என்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னன்னா டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் வந்து சொல்லுவாங்க, டேட் ஆஃப் பர்த் கூட்டி வச்சு உங்களுக்கு இந்த கூட்டெண் வருது உங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கூட்டெண்ணை வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பில் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு பொதுவான அமைப்பு தான். ஏன்னா டேட் ஆஃப் பர்த் என்பது தனித்துவம் கிடையாது, பொதுப்படையானது அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பிறக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ஒரே டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு குழந்தையுடைய வாழ்க்கை தரமும் வந்து வெவ்வேறாக இருக்கும். அப்படி பொதுவாக இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த பிரச்சனை நம்ம மாட்ட மாட்டோம். ஏன்னா இந்த டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் வைக்கிறது ஜென்ரலான விஷயம். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்ததால தான் 6 மணியில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்கள போய் அதே டேட் ஆஃப் பர்த்தில் கூட்டின் அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ் எதிர்காலத்தில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நிச்சயமாக தரும். அதுவும் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றதே ஒரு அனலைஸ் பண்ணாமல் எல்லா பிஸ்னஸுக்கும் டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு பொதுப்படையாக சொல்லி அந்த அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தான், அதாவது யார் முதல் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்பது தெரியும் பிற்காலகட்டத்தில். அப்போ முதலாவதாக அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், ஒரு யார் நல்ல அமைப்பில் சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க யார் காரண காரியத்தை விலக்கி சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக நல்ல மாற்றம் என்பது அவங்க பிஸ்னஸ் ரீதியாக ஏற்படும். ஏன்னா நல்ல டைம் போனால் தான் இது போல் நல்ல ஆலோசனை என்பது கிடைக்கும். அந்த டைம் சரியில்லைனா இதே போல் தவறான ஆலோசனைக்கு போய் தான் இது போல் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸுக்கு பேர் வைப்பது என்பது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பேர் தான் அந்த பிஸ்னஸை வந்து எடுத்து கொடுக்கும். அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு அட்ராக்டிவ் அப்படின்ற விஷயம் மக்கள் மனதில் ஏற்படுறதுக்கு அந்த பேர் என்பது முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்போ அந்த பேரை நம்ம சரியாக இருக்கும் பட்சத்தில் அதாவது எப்போதுமே காலகாலத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்ம சொல்லி வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம அடுத்த கட்ட முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். அப்போ இது நம்ம எல்லாமே எப்படி எப்படி தவறான முறையில் அணுகக்கூடாது அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்தாச்சு. அப்போ எப்படி தான் சரியாக அணுகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ யார் பேரில் அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ அந்த மனிதனுடைய ஜாதகத்தை பற்றி நம்ம போடணும். அவருடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை போட்டு அவருடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு 12 பாவ கொடுப்பனைகளை ஆராய வேண்டும். அதுக்கப்புறம் குறிப்பாக நவகிரகம் 9 கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுலேருந்து கிட்டத்தட்ட சுக்கன் வரை இருக்கக்கூடிய அந்த 9 கிரகத்துடைய கொடுப்பனையை பஸ் போடணும். போட்ட பிறகு எந்த கிரகம் அவர் ஹோட்டல் பிஸ்னஸுக்கு சாதகமான பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து விட்ட
பிறகு அந்த கிரகத்தின் ஆற்றல் வருவது போல கூட்டு எண்கள் இருந்தாலும் சரி, உச்சரிப்பு ஃபோனாலஜி சம்மந்தப்பட்ட உச்சரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்லேருந்து இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் பார்த்து பக்காவாக வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் மூலமாக அபரிவிதமான ஒரு பொருளாதாரத்தை ஒரு லாபத்தை காலகாலத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிஸ்னஸாக ஒரு பிஸ்னஸ் மேனாக மாற்றக்கூடிய சூழ்நிலை என்பது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். இப்போ நம்ம அதுதான் அடுத்த கட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கினீங்கனாங்களே அந்த இடத்துல என்ன பாவங்கள் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆறாம் பாவகம். ஆறாம் பாவகம் என்பது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு பாவம் ஹோட்டல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். உணவுப் பொருட்கள் சார்ந்த காரகத்துவம் எல்லாமே வந்து ஆறாம் பாவத்தின் காரகத்துவம் தான். அப்போ அந்த உணவுப் பொருட்களை மையப்படுத்தி இயங்கக்கூடிய ஹோட்டல் பிஸ்னஸ் ரெஸ்டாரண்ட் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் பாவம் சார்ந்த வகையில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவகம். பத்தாம் பாவம் என்பது தொழில் ஸ்தானம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம், பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே பத்தாம் பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஆறு பத்து இந்த ரெண்டு பாவத்தை தொடர்போட கிரகம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நிச்சயமாக ஏதாவது குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு கிரகம், மேக்ஸிமம் எவ்வளவு கிரகம்னா இருக்கலாம், ஏதாவது ஒரு கிரகமாவது குறைந்தபட்சம் ஒரு 6 10 பாவத்தை நிச்சயமாக தொடர்பு கொண்டிருக்கும். அப்படி தொடர்பு கொள்ளாத பட்சத்தில் அந்த ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு தாட்டே அவருக்கு வராதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 9 கிரகத்தையும் போட்டு எந்த கிரகம் 6 10 பாவத்தை அதாவது ஹோட்டல் பிசினஸுக்கு சாதகமான பாவங்களாக கருதப்படக்கூடிய 6 10 பாவத்தை எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கின்ற கண்டுபிடிச்சு அந்த கிரகத்தின் அடிப்படையில் ஆற்றல்கள் வருவது போல அந்த பெயர் அமைக்கும் பட்சத்தில் அந்த பெயர் ஒரு பிராண்ட் நேமாக உருவாகி ஒரு பல கோடிகளை குவித்து தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக உருவெடுக்கக்கூடிய அமைப்பு என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது நம்ம உதாரணம் மூலமாக நம்ம பண்ணிக்கோ நிறைய எண்ணற்ற உதாரணம் என்பது இருக்குது சரிங்களா. நிறைய பிஸ்னஸுக்கு பேர் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம், ஆயிரக்கணக்கான பிஸ்னஸுக்கு பேர் வச்சு கொடுத்துருக்கோம். அந்த பிஸ்னஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கோடிகளை குவிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அது நம்ம நிறைய விஷயங்கள் உதாரணமாக சொல்லலாம். இப்போ நம்ம ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படின்ற விஷயம் சொல்கிறோம்ன்றதுக்காக இந்த இடத்துல அதுக்கான உதாரணம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் நம்ம மாற்றணும் அப்படின்றதுக்கு ஒரு சான்று தான் இது. அதாவது திருச்சியிலிருந்து ரூபன் அப்படின்ற ஒருத்தர் நம்மளை ஒரு 2 வருடத்துக்கு முன்பு நம்மளை தொடர்பு கொண்டு பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, நான் இது போல் ஹோட்டல் மீது வச்சுருக்கேன் சார், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பல பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டேன் சார், படாத பாடு பட்டுட்டேன். அதாவது பல லட்சங்களை ஒரு கடனாக வாங்கி ஒரு முதலீடு என்பது போட்டேன். இப்போ முதலுக்கு மோசமாகக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்குது சார். அதாவது எல்லாமே லாஸ் ஆகி வியாபாரம் இல்லாமல் கடனே அடைக்க முடியாமல் அந்த கடன் அடைக்கிறதுக்கு பல கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை என்பது வந்துருச்சு சார். இப்போ ஒரு ரொம்ப ஒரு மூடம் தருவாயில் தான் சார் இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமையில் நம்ம தொடர்பு கொண்டு பேசினார். நான் அதாவது அவர் என்ன சொன்னார்னா, நான் இப்போதான் உங்களுடைய வீடியோவை யதார்த்தமாக நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் வீடியோ நான் பார்த்தேன் சார். அதில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுது சார். இந்த அளவுக்கு இந்த நியூமராலஜி அந்த பெயர் என்பது ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு பெயர் என்பது இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுது அப்படின்ற விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நல்லா அருமையாக புரிஞ்சுது சார். இந்த அமைப்பை சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த இடத்துல பெயர் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கூட ஏதாவது இடத்துக்கு ஒரு முக்கிய ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கனாலும் சரி, ஒரு ஸ்கூல்ஸு காலேஜ் படிக்கிறதாலும் சரி, அந்த பெயரை வைத்து உங்களை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்பது நிறைய இடத்துல என்பது இருக்கும் சரிங்களா. அப்போ அந்த பெயர் என்பது எப்போதுமே ஒரு 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 விஷயத்தை வந்து உருவாக்கும். அப்போ அந்த பெயர் நம்ம சரியாக அமைக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு ஒரு ஈர்ப்பு என்பது மக்கள் மனதில் வந்து நிச்சயமாக ஏற்படும். அது பிஸ்னஸாக இருக்கும் பட்சத்தில் அப்போ நம்ம அந்த பெயர் சார்ந்த விஷயங்கள் சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஆனால் சார் நீங்கள் இதுக்கு நியூமராலஜி அடிப்படையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அதுக்கு ஏதாவது தீர்வு ஏதாவது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கான்றதுக்காக ஒரு தொடர்பு கொண்டு பேசுனேன் சார் அப்படி விஷயம் சொல்லியிருந்தார். நம்ம என்ன பண்ணோம், சரி சார் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜாதக விவரங்கள்லாம் வாங்கி அவருடைய ஜாதகத்தை போட்டு அதில் எப்படி நம்ம வந்து அவருடைய பிஸ்னஸை வந்து அனலைஸ் பண்ணி எப்படி மாற்றி அமைச்சு அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம உதாரணத்தின் மூலமாக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபன் அப்படின்றவுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஜாதக அமைப்போட இவர் பேர் எப்படி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம், லிங்க் பண்ணி பார்க்கலாம். பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன் இனிஷியல் எஸ்ஸு. ஆண் ஜாதகர், பிறந்த தேதி 2/2/1978 வேலைக்கிழமை பிறந்திருக்காரு. 10:19 AM காலையில் திருச்சி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. லக்னம் மீன லக்னம், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், 1 பாதம். இதுதான் இவருடைய ஜாதக விவரம். இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தொழிலுக்கான கொடுப்பனை இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது 10 பாவகத்துக்கு சாப்பிடாடா ராக் என்ற கிரகம் உண்டு. தொடர்புகள் 4, 6, 10 நல்ல அமைப்பில் தொடர்பு கொண்டிருக்கு. 4 பாவம், 6 பாவம் என்பது 10 பாவம் என்பது ஒரு தொழிலை வந்து நிலையாக நிலைநிறுத்தி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தரக்கூடிய பாவங்கள் சரிங்களா. அது 6 பாவம் என்பது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹோட்டல் சம்மந்தப்பட்ட ஒரு காரகத்துவங்களை கொண்டிருப்பது 6. அதுக்கு வந்து 10 பாவத்தோட தொடர்பு கொண்டிருக்கு. இவர் செய்து கொண்டிருக்கின்ற ஹோட்டல்
ப்ராப்ளம் பிஸ்னஸ் எல்லாம் நல்ல அமைப்பில் தான் இருக்குது சரிங்களா. ஆனால் என்ன ஏற்பட்டிருக்கு, என்ன ப்ராப்ளம், ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நம்ம தொடர்பு கொண்டு பேசினார். அவர் பேசும்போது இது போல் ஒரு நான் ஆரம்பித்ததுலேருந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ முதலுக்கே பிரச்சனையாகக்கூடிய சுச்சுவேஷனு ஒரு மூடக்கூடிய ஒரு தருவாயில் இருக்குது சார். அப்போ தான் நான் உங்களை தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு என்பது இப்போ எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு நியூமராஜ் அடிப்படையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம அவருடைய ஹோட்டல் பேரை கேட்டோம், அவர் ஹோட்டல் பேர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், ஹோட்டல் ரூபன் பவன் அப்படின்ற ஹோட்டல் தான் வச்சுருக்காரு சரிங்களா. ஹோட்டல் ரூபன் பவன்ற பேர் கொண்ட ஒரு ஹோட்டல் தான் வச்சுருக்காரு. அதனுடைய கூட்டு எண் என்ன வருதுன்னு பாருங்கள், மூன்று என்ற கூட்டு எண் வருது. மூன்று என்பது குருவுடைய எண்ணுன்றது நமக்கு தெரியும். அப்போ அவருடைய ஜாதகத்தில் இந்த குரு என்ற கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கான்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த குரு என்ற கிரகம் தொடர்புகள் வந்து பாருங்கள் ஐந்தாம் பாவத்துக்கு சப்ளாடாக வந்திருக்கு. ஐந்தாம் பாவம் என்பது பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம். அப்போ தொழிலை வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையாக செயல்பட வைத்து பலவிதமான கஷ்டங்களை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயம் இந்த ஐந்தாம் பாவம் என்பது செயல்படுத்தும். அதே போல் இந்த பன்னிரெண்டாம் பாவமும் தொடர்பு கொண்டு இருப்பாருங்க. பன்னிரெண்டாம் பாவம் என்பது விரயஸ்தானம், நிறைய லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு விஷயம் சொல்லியிருந்தார். பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்து நிச்சயமாக லாஸ் தான் ஆகிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல குருவுடைய எண்ணு மூணு என்ற எண் கூட்டி எண் வருது போல தான் ஒரு பிஸ்னஸ் நேம் வச்சிருக்காரு. அந்த குரு என்பது பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்கு. பன்னிரெண்டாம் பாவம் என்பது விரயஸ்தானம், ஒரு மனவேதனை, ஒரு மனவிரக்தி இது போன்ற அந்த லாஸின் மூலமாக ஏற்படுத்தும். அதே போல் ஏழாம் பாவம் என்பது பொதுஜன தொடர்பு. ஏழு பன்னிரெண்டு தொடர்பு கொண்டதன் மூலமாக என்ன ஏற்படும், வியாபாரம் சரி இருக்காது, பொதுமக்களின் ஆதரவு என்பது அதிகமாக இருக்காது. இதன் மூலமாக கடன் பிரச்சனை, கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இந்த கடன் பிரச்சனையும் மாட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ இந்த குரு என்ற கிரகம் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்குது. அந்த குருவுடைய எண்ணாக கருதப்படக்கூடிய மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பிஸ்னஸ் நேம், ஹோட்டல் பிஸ்னஸ் நேம் வச்சிருக்காரு. அப்போ இது பிரச்சனை தரக்கூடிய விஷயன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம், உங்களுடைய பிஸ்னஸ் அதாவது ஹோட்டல் பிஸ்னஸோட நேம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது சார். அதாவது கெட்ட கிரகத்தின் எண் கூட்டி எண் மூணில் வந்திருக்கு. அது குரு என்ற கிரகம் பிஸ்னஸுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்ற விஷயம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது நம்ம இந்த இந்த குரு என்ற கிரகத்துடைய எண்ணாக கட்டப்படக்கூடிய மூணில் வச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதையும் நம்ம சொன்னோம். அதே பிரச்சனை தான் அவர் வந்து சந்திச்சுட்டு இருந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம பார்த்துட்டு இது என்ன தான் பண்ணலான்ற ஒரு தீர்வு தரும் விதமாக நம்ம பார்த்தோம். மற்ற கிரகங்கள் எந்த கிரகம் சாதகமாக இருக்குன்ற நம்ம பார்க்கும்போது குறிப்பாக இந்த ராகு என்ற கிரகம் அற்புதமான அமைப்பில் இருக்குது. பத்தாம் பாவத்துக்கு சப்லாடு, பத்தாம் பாவம் என்பது தொழில் ஸ்தானம், பெயர், புகழ், அந்தஸ்து, பொருளாதாரம், அபரிவிதமான பொருளாதாரம் தரும். இப்போ 12 பாவங்களில் பத்தாம் பாவம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை அதிகமாக தரும். அப்போ அதுக்கு சப்லாடாக வரக்கூடிய ராகம் சந்திரன் ஸ்டாரில் நிற்குது. சந்திரன் என்பது இது போல் உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான், அது நமக்கு தெரியும். சந்திரனும் 4 ஆறாம் பாவம் தொடர்பு ஒன்றிருக்கு. ஆறாம் பாவம் என்பது ஹோட்டல் பிஸ்னஸை குறிக்கக்கூடிய காரகத்துவம். 10 நல்ல அமைப்பில் இருக்குது. 4-6 பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டு ராகு என்ற கிரகம் இருக்கு, ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா. அப்போ ராகு என்ற கிரகம் தான் சிறப்பான உங்களுக்கு ஹோட்டல் பிஸ்னஸை நல்ல காலகாலத்துக்கு நிலைத்து நின்று ஒரு அபரிவிதமான ஒரு நிலையான ஒரு பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ராகு என்ற கிரகத்தின் ஆற்றல் வருது போல நம்ம பேரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பேர் கொடுத்தனா, ஹோட்டல் ரூபன் பவன்றது இருக்கக்கூடிய பேரை பவன்றதை எடுத்துட்டு ஹோட்டல் ரூபன் HOTEL ஹோட்டல் ரூபன் RUBANன்றதை மட்டும் மாற்றணும். அதாவது பி எடுத்துகிட்டு பிஏ மாற்றணும். நியூமராஜ் அடிப்படையில் லைட்டாக ஆல்ட்ரேஷன் என்பது பண்ணணும். அப்படி பண்ணும்போது கூட்டு எண் என்பது 4 வந்துருந்து சரிங்களா. இந்த ராகு என்பது ராக 4 என்பது ராகுடைய எண், ராகு நல்ல அமைப்பில் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ நம்ம பேர் வச்சு கொடுத்தோம். ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்மளை தொடர்பு கொண்டு பேசினார். நம்ம பேர் என்பது வச்சு கொடுத்ததன் மூலமாக அவரும் அவர்கிட்டையும் நம்ம சொல்லி எல்லாத்தையும் தெரிவிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மீண்டும் 1 வருஷம் கழித்து நம்மளை வந்து மீண்டும் சந்திச்சார். ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம மீண்டும் சந்திச்சார். சொல்லி அதுக்கு ஜாதகம் பார்க்க தான் சந்திச்சார். அவர் என்ன சொன்னார், இதை போல் உங்களுக்கு தான் சார் நான் வந்து பல பிரச்சனைகள் சந்திச்சிருந்தேன் பிஸ்னஸில், இன்னும் அடிப்படையில் பெயர் மாற்றலாம்னு சொல்லி தான் உங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசினேன். நீங்கள் தான் என்னுடைய பிஸ்னஸுக்கு பேரை வந்து கொஞ்சம் மாற்றி குடிச்சிங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்போ கடன் பிரச்சனைலாம் எல்லாமே வந்து முடியக்கூடிய தருவாயில் இருக்குது சார். பிஸ்னஸும் நல்லா இருக்குது, வியாபாரமும் சிறப்பாக இருக்குது, ஒரு நிலையான ஒரு பொருளாதாரம் பிஸ்னஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னார். அவர்கிட்ட நம்ம சொன்னோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் பேருன்ற விஷயம் அந்த முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை மாற்றி அமைக்கும் மூலமாக தான் இந்த விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னோம். அவருக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம வந்து தெரிவிச்சிட்டோம். இப்போ நம்ம உதாரணத்தில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் எப்படி அதாவது நஷ்டமடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு மூடும் தருவாயில் இருக்கின்ற ஒரு பிஸ்னஸை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம் சரிங்களா. அதாவது மீண்டும் நம்மளோட தொடர்பு கொண்டு பேசினார். தொடர்பு கொண்டு பேசும்போது உங்கள்கிட்ட அதை பேரை மாற்றி நீங்கள் வச்சிங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இப்போ ஓரளவுக்கு ரன் ஆகிட்டுருக்கு சார், நான் கடனாலாம் அடைக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்லும்போது நம்மளுடைய மன சந்தோஷம் என்பது அந்தளவுக்கு இருக்குது. அப்போ இந்த விஷயம் இவருக்கு மட்டும் நடக்கக்கூடாது, எல்லாருக்குமே நடக்கணும் என்ற
என்பதற்காக தான் ஒரு அவர்னஸாகவும் மக்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக தான் ஒரு உதாரணத்தோடு இந்த விஷயத்தை நம்ம சொன்னோம். அப்போ நீங்கள் இது ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் இருந்தால் மட்டும் கிடையாது, எல்லா பிஸ்னஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகம், அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவங்கள் என்பது இருக்குது. ஒரு ஹோட்டல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பாக இருந்தாலும் சரி, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் விற்பனை செய்யறதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பியூட்டி பார்லர் வைப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை துணிமணி கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், வீட்டு உபயோகப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், இது போல் எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி, அதுக்குன்னு குறிப்பிட்ட பாவங்கள் என்பது இருக்குது. அந்த பாவங்களை தொடர்பு கொண்ட கிரகம் என்னன்றது உங்கள் ஜாதகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நிச்சயமாக அந்த பாவங்களை தொடர்பு கொண்ட கிரகம் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். புதுப்படையாக ஜென்ரலாக புது கரகத்தை வைத்து, அதாவது ஹோட்டல் துணிமணினா அது வந்து சுக்கிரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்னா புதன், இது போன்ற ஒரு ஜென்ரலான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. தனித்துவமாக யாருன்னா அந்த மனிதன் தான் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு, அவர் ஜாதகத்தில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம பார்த்து வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக அது திகழும். அதற்கு ஒரு உதாரணம் தான் நம்ம வந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸுக்கு எப்படி பேர் வைக்கிறது அப்படின்ற விஷயம் பார்த்துருக்கோம். எது வரும் பதிவுகளில் நிறைய பிஸ்னஸுக்கு ஒரு தனித்துவமாக ஒரு விஷயம் நம்ம போட போகிறோம். இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு வந்து பேர் வைக்கணும், குழந்தைக்கு பேர் வைக்கிறதாலாம் சரி, இல்லை பேர் வச்சுட்டீங்க ஏதாவது பிரச்சனையாக இருக்கக்கூடிய சந்தேகம் என்பது இருக்குது, அதுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிக்கலாம். இன்னும் பிஸ்னஸுக்கு பேர் வைக்கிறதாக இருந்தாலும் சரி, பில்டர் பிஸ்னஸ் பேர் ஆல்ட்ரேஷன் நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒரு கன்சல்டேஷன் தேவைப்படுது, குலதெய்வம் கண்டுபிடிக்கணும், ஒன்று வந்து கேபிஸ்டல்ல அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வந்து கற்றுக்கணும், ஒன்று திருமண பொருத்தம் பார்க்கணும், நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கணும், எதுவாக இருந்தாலும் என்னோடய காண்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக என்ன அனுக்குனீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கப்படும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள். இன்னும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். திருமணம் சம்மந்தப்பட்டது, குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்டது, வேலை, தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், இது போல பல்வேறு விதமான விஷயங்களை போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ பாரத் கண்ணன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டு லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதன் மூலமாக போய் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பார்த்துங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்பொழுது உங்களிடம் விடைபெறுகிறேன், உங்களின் ஆஸ்ட்ரோ பாரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.